Hi guys, we are SRLM Stars. S for Shrikant, R for Renuka, L for Lakshana and M for Maurya Stars. Like, share and subscribe our YouTube channel. Mrs. Mohana Lakshmi பத்தி சொல்லணும் அப்படினா ஒரு 3 வருஷமா வந்து ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்ணோம் நாங்க. சொல்லுதால இப்ப ஏஆர் ரஹ்மான் காலேஜ் उड़ेजी வெல்கம் டு எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் இன்னைக்கு நாம வந்து மகளிர் தினத்தை வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த மகளிர் தினத்தை அன்னைக்கு நாம ஒரு முக்கியமான ஒரு ஆளை பேட்டி எடுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு இருக்கோம் நம்மளோட அமிர்தம் ரெஸ்டாரன்ட் நீங்க குவைத்துல வச்சு நடத்திட்டு இருக்காங்க சோ அவங்க வீட்ல போய் அவங்கள பேட்டி எடுக்கலாம்னு இருக்கோம் அவங்க ஒரு சாதனையாளர் ஹவுஸ் வைஃபா இருந்துட்டு ஒரு ஹோட்டலையும் ரன் பண்ணிக்கிட்டு இன்னும் நிறைய தமிழுக்காக நிறைய தொண்டாட்டிட்டு இருக்காங்க நிறைய விருதுகள்லாம் வாங்கியிருக்காங்க ஸோ அவங்கள போய் நம்ம இன்னைக்கு பேட்டி எடுக்கலாம் வாங்க அவங்க வீட்டுக்குள்ளே போகலாம் मीडियम ஸோ அதனால வந்திருக்கோம் எங்களுக்காக ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ போகிறோம் வெல்கம் டு எஸ்ஆர்எல்எம் ஸ்டார்ஸ் எங்களோட சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி இன்னைக்கு நாம வந்து மகளிர் தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த மகளிர் தினத்தை கொண்டாடுற அன்னைக்கு நாம வந்து இன்னைக்கு எஸ்ஆர்எல்எம் ஸ்டார்ல இருந்து முதல் முறையா ஒருத்தவங்களை நம்ம பேட்டி காண போறோம் அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அமிர்தம் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு குவைத்துல வச்சுட்டு இருக்காங்க அந்த அமிர்தம் ரெஸ்டாரண்டோட ஓனர் மோகன லட்சுமி சேகர் அவங்கள தான் நம்ம வந்து பேட்டி எடுக்க போறோம் அவங்க வந்து பாக்கும்போது வந்து தெரியாது சாதனை பெண் மாதிரி ஆனா அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு அவங்க என்னென்ன விஷயங்களை வந்து சொல்றாங்க அப்படின்றத இந்த பேட்டியில நாம வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஆர்எல்எம் சேனல்ல இருந்து உங்க ரேணுகா பேசுறேன் ஆக்சுவலி இன்னைக்கு மகளிர் தினம் இன்னைக்கு நாம வந்து மகளிர் தினத்தை வந்து ஒருத்தவங்களை பேட்டி எடுக்க போறோம் ஆக்சுவலி அவங்க வந்து குவைத்துல தான் இருக்காங்க அவங்க வந்து இப்போ ஒரு சாதனை பெண்ணா இருக்காங்க எல்லாரும் வந்து வெளியில போய் தான் சாதிக்கணும் அப்படின்லாம் ஒண்ணும் அவசியம் இல்ல நம்ம வீட்ல இருந்துட்டே வந்து ஒரு சில பெண்கள் வந்து வெளியில தெரியாம தங்களோட சாதனையை செஞ்சிட்டு இருக்காங்க அந்த விதத்துல மிஸ்ஸஸ் மோகன லட்சுமி சேகர் அவங்க வந்து வீட்ல இருந்தே வந்து நிறைய வேலைய செஞ்சிட்டு இருக்காங்க சாதனை பெண்ணா இருக்காங்க சோ அவங்கள நாம வந்து எஸ்ஆர்எல்எம் சேனல் மூலமா இன்னைக்கு நாம பேட்டி காணலாம்னு இருக்கோம் வணக்கம் மிஸ்ஸஸ் மோகன லட்சுமி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஆக்சுவலி இவங்க வந்து அமிர்தம் ரெஸ்டாரன்ட் அப்படினு சொல்லிட்டு ஒன்னு வச்சு நடத்திட்டு இருக்காங்க சோ அவங்க கிட்ட நாம பேசலாம் உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க வணக்கம்மா உங்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி இந்த சேனலை பார்க்குற எல்லாருக்குமே மகளிர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் இந்த வாய்ப்பு கொடுத்த எஸ்ஆர்எல்எம் சேனலுக்கு வாழ்த்துக்கள் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க ஆல் தி பெஸ்ட் இன்னும் நல்லா மேல மேல நல்லா பண்ணணும் நல்ல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க ரொம்ப வாழ்த்துக்கள் உங்களுக்கு என்னை பத்தி சொல்லணும் அப்படின்னா பேசிக்கா நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான்
இப்போ 20 வருஷம் ஆச்சு ஹஸ்பண்ட் வந்து இங்க வெயிட்ல இருக்காங்க வந்து முதல்ல வந்து ஸ்பிக்ல வர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் ரெப்யூட்டேஷன் இங்க வந்து 20 இயர்ஸா இருக்காங்க சோ அப்படியே போயிட்டு இருந்தப்போ சரி பசங்க எல்லாம் அங்க படிச்சிட்டு இருந்ததால நான் அங்க இருந்தேன் ஓகே சோ ரெண்டு பேரும் சோ அப்போ 20 இயர்ஸ் ஹி இஸ் வர்க்கிங் ஹியர் அதுக்கு அப்புறம் ஒரு 3 வருஷமா வந்து ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்ணோம் நாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஓகே அதுக்கு அப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட் ஒரு வருஷம் கொஞ்சம் அப்படி இப்படி சரியா ஒரு ரன் பண்ண முடியாத காரணத்தால நாங்களே எடுத்து ரன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு ஓகே சரி பண்ணிட்டு இருக்கோம் நல்லபடியா போயிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி என்னோட ஃபேமிலி இது சொல்றேன் நான் எனக்கு ரெண்டு பையன் ஃபர்ஸ்ட் பையன் வந்து டாக்டர் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க இப்போ ஒரு கம்பெனில வந்து கன்சல்டண்டா இருக்காங்க மருமகரும் டாக்டர் கல்யாணம் பண்ணிட்டோம் ஸோ மருமகளும் டாக்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து காலேஜ் மேட்ஸ் ஸோ அதனால வி ஆர் வெரி ஹாப்பி நம்ம ஒரே ஃபேமிலியில் நம்மளுக்கு வந்து இப்போ ரெண்டு டாக்டர்ஸ் இருக்காங்க எங்ககிட்ட ஸோ நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும் வந்து ஒரு நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மருமகளும் தென் எனக்கு பேரன் இருக்கான் இப்போ 4 இயர்ஸ் ஓல்டு வெரி க்யூட்டர் இப்போ ரெண்டாவது சன் வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர் ஸோ அவர் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அவருக்கு மீடியா சைடு இன்ட்ரெஸ்ட் இருந்ததால் இப்போ ஏஆர் ரஹ்மான் காலேஜில் இது முடித்தார் சவுண்ட் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அது அது பேஸ் பண்ணி அவர் வந்து மீடியா இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு ஸோ கோயிங் குட் ஸோ அவரை வந்து நம்ம கூப்பிடணும் அப்படின்ற ஒரு ஐடியாலாம் இருக்குது நம்மளுக்கு ஸோ ஆஃப்டர் தட் இப்போ வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வரேன் ஒரு நிமிஷம் இப்போது நீங்கள் வந்து இந்த வயசில் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பசங்களுக்குலாம் கல்யாணம் ஆகிடுச்சு பேர குழந்தைங்களாம் இருக்குது அப்படின்ருக்கீங்க ஆக்சுவலி உங்களை பத்தாத மாதிரி எங்களுக்கு தெரியல உங்களோட பள்ளிக்கால பருவத்தை பற்றி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு இந்த ஸ்கூலிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சென்னை தான் வேளச்சேரி ரொம்ப அதுக்கப்புறம் முடிச்சது வந்து தரமணியில் எல்லாமே டிப்ளமோ இல்லை எலக்ட்ரானிக்ஸில் ஓகே அது முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் பிஃபோர் மேரேஜ் மேரேஜ் ஆனப்பறம் கொஞ்சம் ஃபேமிலி சுச்சுவேஷன் ஒர்க் பண்ண முடியல நெக்ஸ்ட்டு ரெண்டு பசங்க அவங்கள பண்ணி இது வளர்க்குறது அப்படி போயிடுச்சு நம்மளுக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக நல்லபடியாக போயிட்டுருக்கு நம்மளுக்கு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் ஆக்சுவலி நீங்கள் வந்து இப்போ குவைத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது இப்போ இந்த ஹோட்டலில் நீங்கள் ரன் பண்ணுறீங்க இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பல துறையில் வந்து நிறைய விஷயத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் அதை பற்றி சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு ஹோட்டல் பற்றி சொல்லுங்கள் இப்போது வந்து ரெஸ்டாரண்ட் பற்றி சொல்லணும்னா நல்லா போயிட்டுருக்கு நல்லா ஏன்னா நாங்கள் வந்து ஒரு சவுத் இந்தியன் நார்த் இந்தியனும் மிக்ஸ் பண்ணி அந்த இதில் தான் கொடுத்துட்ருக்கோம் சைனீஸ் ஐட்டம்ஸும் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ எல்லாருமே நம்ம வந்து இந்தியாவிலேருந்து வந்தவங்க தான் இங்கே அதர் கண்ட்ரி யாரும் யாரும் இல்லை உள்ளே இருக்கிற குக்கு சவுத் இந்தியன் வெரி குட் நம்மளோட ஸ்பெஷல் ஐட்டமே பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃப்ரைடே வந்து ஃபுல் தம் பிரியாணி இப்போ வந்து ரெகுலராக எவ்ரி டே தம் பிரியாணி போட ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க மட்டன் இப்போ வந்து ரெகுலராக ஒரு 4 வீக்ஸாக நாங்கள் வந்து தம் மட்டன் தம்மும் போட ஆரம்பிச்சிட்டோம் ஓகே ஸோ நிறைய அதுக்கு வந்து இது இருக்குது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சீ ஃபுட்டு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிட்டுருக்கோம் கிராப்பு இதுக்கெல்லாம் வந்து நல்ல வரவேற்பு இருக்குது எஸ்பெஷலி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லை அப்புறம் லெஃப்ட் ஓவர் ஃபுட்டெல்லாம் நாங்கள் வந்து எல்லாமே டிஸ்போஸ் பண்ணிடுவோம் ஸோ நெக்ஸ்ட் டே எதுவுமே கேரி ஓவர் பண்ண மாட்டோம் அது ஒரு பெரிய ஒரு இதாக வச்சுருக்கோம் அதே மாதிரி ஆயில் மெயினாக நாங்கள் பார்க்குறது ஆயில் வந்து இன்னைக்கு யூஸ் பண்ணுறோம்னா இன்னையோடு அதை ஃபினிஷ் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் டே எடுக்கும்போது நியூ ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ அதெல்லாம் வந்து நிறைய வந்து எனக்கு ஃபீட்பேக் வரும் மெம்பர்ஸ் எஸ்பெஷலி வந்து என்கிட்ட ஒரு 30 மெம்பருக்கு இருக்காங்க அவங்க என்னென்னா ஆல்ரெடி 10 வருஷம் 15 வருஷமாக இந்த குவைத்தில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களோட ஃபீட்பேக் எனக்கு என்னென்னா நல்லா இருக்குது யூஸ்வலி நான் நிறைய மெஸ்ஸில் இருந்திருக்கேன் மேடம் உங்கள் இது சாப்பிடும் பொழுது எனக்கு அந்த வயிறு உபசம் இல்லை ஒரு மாதிரி அந்த நெஞ்சு எரிச்சல் அந்த கேஸ்ட்ரிக் இது அதெல்லாமே இல்லை நல்லா இருக்குது அப்படின்றது ஒன்ஸ் நம்மகிட்ட ஒரு மெம்பர் ஆகிட்டாங்கன்னா அவங்க திரும்ப வந்து ஒன்ஸ் ஊருக்கு போனால வழியும் நம்மக்கிட்ட இருந்து போக மாட்டாங்க இந்த வரைக்கும் நம்ம ஒன்றும் பெரிய நிறைய மெனூஸ் எல்லாம் கொடுக்கறது இல்லை ஒரு மினிமம் மெனு தான் நம்மகிட்ட இருக்கிறது இருந்தாலும் சஸ்டெயின் ஆகுறாங்க அதுக்கு ஒரு பெரிய காரணம் அவங்களுக்கு லன்ச் வந்து நான் வீட்டில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன் வீட்டில் ஸ்பெஷலி வந்து மெம்பர்ஸ்க்கு ஏன்னா ஏர்லி மார்னிங் நீங்களே வீட்லேயே குக் பண்ணிட்டு லன்ச் மட்டும் நம்ம வீட்டில் ஸ்பெஷலாக வீட்டில் வச்சு அந்த இது ரெடி பண்ணி கொடுக்குறோம் அது
வேற ஏதாவது இப்ப கேக்குறாங்க அப்படின்னா நான் ஸ்பெஷல் கேர் எடுத்து நான் வந்து பண்ணி கொடுப்பேன். ஒருத்தரும் ஒரு வந்து ஸ்பெஷலா இருக்காங்கன்னா கஸ்டமர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் எனக்கு வந்து மெயினா என்னன்னா சேவை மாதிரியும் சேவை மாதிரி ஏன்னா நம்ம ஒரு கொடுத்தாதான் எடுக்க முடியும். என்னோட மெயின் இதுவே இது இதெல்லாம் எனக்கு வந்தது காரணம் எங்க அம்மா. எங்க அம்மா எப்பயுமே வந்து யார் வந்தாலும் சரி டெய்லி எங்க வீட்டுல கெஸ்ட் இருப்பாங்க. சோ அந்த மாதிரி என்னன்னா நம்மளுக்கு உள்ளுக்குள்ளேயே அந்த உணர்வு இருக்கணும். சும்மா நம்ம வந்து சம்பாதிக்கிறதுக்கு தான் அப்கோர்ஸ் ஏர்னிங் தான் நம்ம வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கிறோம். ஆனா ரெஸ்டாரண்ட் வைக்கும் பொழுது நம்மளுக்குள்ள என்ன உணர்வு இருக்கணும்னா அந்த தாய்மை உணர்வு வரணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சர்வ் பண்ற பர்சன்ல இருந்து நம்ம செய்யணும்ன்ற அந்த இது மென்டாலிட்டி வந்தாதான் நம்ம பெருசா வர முடியும். கண்டிப்பா வந்துரும் ஒரு நாள். நம்ம இன்னைக்கு இல்ல அப்படின்னாலும் கண்டிப்பா நம்ம ரீச் பண்ணுவோம். அந்த இது வந்து அப்படிதான் நம்ம வந்து ஆக்சுவலி குடுக்கற ஒரு ஃபுட்டோட குவாலிட்டியும் சரி குவாலிட்டியும் சரி நமக்கு வந்து திருப்தியாவும் இருக்கணும். மக்களுக்கும் வந்து எந்த ஒரு பாதிப்பும் கண்டிப்பா என் கண்ணுல பட்டுது அப்படின்னா நான் கண்டிப்பா எல்லாத்தையும் பாப்பேன். இன்னொன்னுத்தையும் நான் இருக்கும்போது ரெஸ்டாரண்ட்ல அவைலபிலிட்டி இல்லைன்னாலும் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். அது வந்து இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் சக்சஸ்ஃபுல்லா. இது திரும்ப ஏன்னா ஸ்டாஃபுக்கும் அப்படிதான் நம்ம வந்து ட்ரெயின் பண்றோம். நாங்க எவ்ரி வீக் வந்து மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணி அவங்களோட ஐடியாஸும் எடுப்போம். ஸோ வச்சிருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் தே ஆர் வெரி ஜெம் பர்சன். ஓகே ஆக்சுவலி இப்போ இந்த கொரோனா பேண்டமிக் டைம்ல உங்களோட ஹோட்டல் எப்படி ரன் ஆகுது, உங்களோட என்னென்ன ப்ராப்ளத்தை நீங்க வந்து ஃபேஸ் பண்றீங்க, அதனால வந்து இப்போ எப்படி இருக்கு, எல்லாருமே அவங்க வந்து அந்த நீட்னஸ் வந்து அந்த மாஸ்க் போடுறது கிளவுஸ் இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க இதில் கடைபிடிக்கிறீங்களா, இல்லை வர்றவங்களும் அதே மாதிரி பண்ணுறாங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம வந்து இதுவே எல்லாமே எழுதி நம்ம ஒட்டி வச்சுருக்கோம் ஃபுல்லாகவே. உள்ளே வராங்க கஸ்டமர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். உள்ளே ஒருத்தர் வராங்கன்னா கண்டிப்பாக மாஸ்க் போடணும். இன்கேஸ் ஒருத்தர் மறந்தே போயிட்டாருனா நான் வந்து பாக்ஸே வாங்கி வச்சுருக்கேன் பாக்ஸு. ஸோ அவருக்கு வந்து நான் கொடுப்பேன். அதனால நெக்ஸ்ட் டைம் அவர் வரும்போது கண்டிப்பாக அந்த மாஸ்கோடு தான் வருவாங்க. அந்த மாதிரி வந்து கஸ்டமர் சைடில் நம்ம வந்து அதை செக் பண்ணுறது, சானிடைசர் அந்த டெம்பரேச்சர் செக் பண்ணுறது எல்லாமே ப்ராசஸ் வச்சுருக்கோம் நம்ம. ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்பல்சரி மாஸ்க் யூஸ் பண்ணணும், கம்பல்சரி க்ளவுஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கு. சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. முக்கியமான யார் வந்து அந்த ஃபுட்டெல்லாம் தொடுறாங்களோ கண்டிப்பாக அவங்க வந்து மாஸ்க் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து உங்கள் குவைத்தில் இருக்கிற என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க கண்டிப்பாக. அந்த அதனால் வந்து நல்லா இருக்கு. ஆனால் இப்போ இந்த பேண்டமிக் டைமில் உங்களுக்கு எந்த மாதிரி லாஸ் மாதிரி ஆச்சுங்களா, இல்லை எந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? கண்டிப்பாக லாஸ்ன்றது இல்லாமலாம் இருக்காது. நம்மளுக்கு வந்து ஒரு ஒன் இயராகவே நம்மளுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து இருந்தாலுமே நம்ம வந்து பண்ணி கொடுக்கறதுனால பண்ணிட்டு இருக்கீங்க. அது மெயின்டைன் பண்ணுறோம். ப்ளஸ் ஏதோ இவங்களும் ஒர்க்கிங்காக இருக்கிறதால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அப்படி மேனேஜபிளாக இருக்கு. ஆமாம் இப்போ ஆக்சுவலி ஹஸ்பண்டும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தான் வந்து ஹோட்டலில் ரன் பண்ணுற மாதிரி இருக்கு. காலையில் எழுந்திருக்கிறது, நைட்டில் வந்து லேட் டைமில் வந்து தூங்குறதுன்றது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இதில் வந்து செய்யும்போது உங்களுக்கு நிறைய வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. அதையெல்லாம் நீங்கள் சமாளித்து இந்த அளவுக்கு வரீங்கனாலே நீங்கள் ஒரு பெரிய சாதனை பண்ணணும். அதை இதையும் இல்லாமல் நீங்கள் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் ஈடுபட்டிருக்கீங்க. ஸோ அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொன்னால் இப்போ வந்து ரெஸ்டாரண்ட்டு நம்ம போகிறோம் இது பண்ணுறோம். ஃபஸ்ட்டெல்லாம் அப்படி தான் இருந்தது. இன் பிட்வீனில் நான் வந்து ஸ்டாஃப்ஸே கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி நம்ம இல்லைனாலும் அதை கரெக்டாக பண்ணணுன்றதால கொஞ்சம் நம்மளுக்கு இப்போ ரெஸ்ட் டைம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நம்மளுக்கு நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஒரு இதுனா கடவுள் தான், சாமி கும்பிடுறதுன்றது நான் ஒரு அது ஒரு இதாக வச்சிருக்கேன். ஆமா நீங்க ரொம்ப கடவுள் பக்தி உள்ளவங்கன்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலயும் வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் சாமியும் சாய்பாபாவோட டிவோட்டிஸ் நினைக்கிறேன் நீங்க. ஆமா கண்டிப்பா ஓகே பாபா இது மதர் டிவோட்டி நம்மளுக்கு வந்து நம்மளை தாண்டின ஒரு சக்தி இருக்கு. நம்மளுக்கு மேல ஒரு குரு இருக்காங்க. ஸோ அவங்கதான் நம்மளை வந்து வழி நடத்துவாங்க அப்படின்ற ஒரு தாட் எப்பயுமே இருக்கு. ஸோ அதில் வந்து இங்கே வந்து திருமுறை இதுன்னு இருக்குது. ஸோ ஹோட்டல் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெகுலராக நம்ம வந்து எல்லா பூஜையும் கலந்துக்க வேணாம். தோஷம் இந்த அடிக்கடி திருவாசகம் படிக்கிறது முற்றுமுதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அது வந்து நம்மளுக்கு ரொம்ப மன திருப்தியாக இருக்கும். ஏதோ ஒரு நம்மளுக்கு ஒரு சின்ன இது இருந்தால் கூட அங்கே போயிட்டு வரும்பொழுது ஒரு ஹாப்பினஸ் வந்து சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம். நம்ம இப்போ யாரும் பிள்ளைங்களாம் அங்கே சென்னையில் இருக்கும்போது நம்ம இங்கே ரெண்டு பேரும் தான் இருக்கோம்.
இருந்தாலும் அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் எதுன்னு நல்லா இருக்கும் நம்மளுக்கு. அதையும் தாண்டி ஒரு இப்ப வந்து இந்த ரைஸ் அப்படின்னு ஒரு அமைப்புல வந்து மெம்பரா இருக்கிற அவங்க என்னன்னா ஸ்மால் என்டர்பிரனர் சொல்லுவாங்க, சின்ன அந்த தொழில் இதுல இருந்து பெரிய லெவல்ல இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. சின்ன என்ன மாதிரி இப்ப ஒரு சில லட்சங்கள் டேர்ன் ஓவர் பண்ற இதுல இருந்து பல கோடி டேர்ன் ஓவர் பண்ற அவங்க, அது வந்து லேடிஸ் அப்படி லேடிஸ் வந்து இப்போ வந்து இது வந்து எல்லாரும் சேர்ந்த மாதிரி ஒண்ணு. இப்போ புதுசா வந்து பெண்களை மட்டும் வச்சு என்டர்பிரனர்ஸ் அந்த இது ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்ப இன்னைக்கு வந்து லான்ச் பண்றாங்க 5 மணிக்கு. அது வந்து உலகளாவிய தொழில் முனைவோர் வந்து பெண்களுக்கு வந்து இப்ப இன்னைக்கு வந்து இது பண்றாங்க. அந்த மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணணும் ஏதாவது எல்லாம் இருக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு, கண்டிப்பா நீங்களும் ஜாயின் பண்ணுங்க. அது என்னன்னா பெரிய நம்மளுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும், நாலேஜ் தானே எப்பயுமே வந்து நம்ம என்னோட தாட்ஸ் எப்படின்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆவலா இருக்கும், நிறைய விஷயம் கத்துக்கணும். எனக்கு வந்து ஒருத்தர் படிப்பாங்க ஒருத்தர் பார்ப்பாங்க விஷயம் நாங்கள் வந்து நிறைய கேட்கறதுக்கு விருப்பப்படுறோம், கேட்டு கேட்டு அப்சர்வ் பண்ணிப்பேன். ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு இது என்னோட கேட்கறது அதுல நல்லா நிறைய பாயிண்ட்ஸ் இருப்பேன் அப்படி அது நல்லதா இருக்கிறது நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி இப்போ யாராவது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாங்க ஒரு ஃபீல் ஆறாங்க நம்ம கிட்ட பேசுறாங்கன்னாவே ஒரு 5 மினிட்ஸ் நான் பேசுறேன் இப்படி இப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுவாங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து காட் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு, ப்ரௌடாகவும் நான் நினைப்பேன். இந்த மாதிரி இந்த அமைப்புல இன்னைக்கு சேர்ந்திருக்கேன். அது வந்து நம்ம கீழே வந்து ஒரு 20 பேரோ 30 பேரோ இருந்தாங்கன்னா அவங்க வந்து இதுல வந்து நிறைய எக்ஸ்போஸ் நிறைய சான்சஸ் நம்ம ஒன்றும் இல்லை நம்மளை விட இன்னும் நிறைய நாலேஜ் இருக்கும்போது அவங்க அடுத்த கட்டத்துக்கு வேற கேடர்ஸ்ல இருக்காங்க இல்லையா. இது என்னன்னா யுஎஸ் சிங்கப்பூர் மலேசியா எல்லா கண்ட்ரியும் சேர்ந்த ஒரு கூட்டம். ஸோ ரொம்ப நல்லா இருக்கும், நாலேஜ் எடுத்துக்கலாம் நிறைய பேரோட அவங்களோட. நேற்று கூட அந்த மீட்டிங் இருந்தது ஜூம்ல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படி ஒரு என்ன சொல்றது நம்மளுக்கே நம்மளால முடியும் நம்மளால முடியும்னா முடியாதுன்னா யாராலையும் முடியாது அப்படின்றது நல்லா கொண்டு போகலாம். இப்போ பேண்டமிக்ல கொஞ்சம் இப்ப இந்த லாக்டவுன் ஸ்டார்ட் ஆயிருக்கு, ரெஸ்டாரண்ட் கொஞ்சம் பிசினஸ் டல்லா தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம சாப்பிட மறுபடியும் லாக்டவுன் போட்டுட்டாங்க, அதுதான் இப்ப நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சங்கம் தமிழ் இதுல கவிஞர் சங்கம் மூலமா எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சது. நம்ம ஒரு 3 ஃபேமிலி போயிருக்கோம். ஓகே, குவைத்ல போயிருந்தீங்க? குவைத்ல ஹஸ்பண்ட் வந்து சென்னையில இருந்து தான் நாங்க பயணப்பட்டோம். ஓகே, அப்ப டெல்லிக்கு போயிட்டு அவரை பார்ப்போம். Hi friends, thank you for watching this video. Here are more videos and don't forget to subscribe to our YouTube channel. Bye bye.